வெல்கம் டு குக்கிங் பசார். இன்றைக்கி நம்ம ஒரு மினி பூரி செய்ய போகிறோம். அது வந்து மல்லி வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொடி, உளுந்து பொடி தான் தேவையான பொருட்கள். பூரி செய்வதற்கு ரவா, கோதுமை மாவு, மல்லி, கருவேப்பிள்ளை, ஆயில், சால்ட். கடலைப்பருப்பு, பட்டை மிளகாய், காயம், உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம கோதுமை மாவு, ரவா, உப்பு, கருவேப்பிள்ளை, மல்லி. இந்த ரவாவில் ஒரு நிமிஷம் ஊற வச்சுக்கணும். தண்ணியை ஊற்றி நல்லா ஊறினதும் இந்த மல்லியும் கருவேப்பிள்ளையும் ரவாவோட போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துடணும். அரைச்சி இந்த கோதுமை மாவையும் உப்பையும் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு வந்து காமிக்கிறேன். கோதுமை மாவு, கருவேப்பிள்ளை, மல்லி, ரவாவையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி தேவையான அளவு தண்ணி போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அதை பூரி இட்டுருவோம். மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து பொடி செஞ்சுருவோம். இந்த பொடி வந்து என்கிட்ட கமாண்டில் வந்து ஒருத்தர் பொடி பண்ணும்போது ஷேர் பண்ணுங்கன்னாங்க. ஆயில் இல்லாமல் நான் அந்த பொடி பண்ணுவேன், உளுந்து பொடி. அதே பொடி இப்போ பண்ண போகிறோம். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம பொடி பண்ணிவிடுவோம். இந்த பொடி வந்து இட்லி பொடியும் கூட தான். இதை வந்து இதுக்கு பூரிக்கு வந்து நம்ம கொஞ்சம் நைஸாக பண்ணிக்கணும். இட்லி பொடி கொஞ்சம் பொறப்பொறப்பாக பண்ணிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிடுவோம். நமக்கு பாத்திரம் சூடாகிடுச்சு. உளுந்த மின்னடி போட்டுருவோம். இதை வந்து நல்லா செவக்க வறுத்தால் தான் வாசனையாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இது கொஞ்சம் லைட்டாக வறுபட்டுருக்கு. இப்போ இதில் பட்டை மிளகா போட்டுருவோம். நம்ம ஆயில் ஊற்றி பொடி பண்ண போகிறதுல ஆயில் இல்லாமல் தான் இந்த பொடி பண்ணுவோம். நல்லா வாசனையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எப்போ வச்சாலும் அது கரகரப்பாக நல்லாயிருக்கும் இந்த பொடி. மிளகாயும் உளுத்தம்பருப்பும் ஓரளவு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை முன்னாடியே போட்டோம்னா அது கருகி போயிடும். அதனால தான் லைட்டாக சூடு வரணும். கடலைப்பருப்பு போட்டுட்டு வறுபட்டுடுச்சு. நல்லா பாருங்கள், செவந்து சூப்பராக உளுந்து வாசனை வந்துடுச்சு. கடலைப்பருப்பு கறிவிடக்கூடாது. அதனால் சிம்மில் போட்டு லைட்டாக நின்று நம்ம காயம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் இந்த சூட்டில் போட்டணும். அவ்வளோதான், இறக்கி நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ வறுத்ததை நம்ம இதில் கொட்டி ஆற வச்சுருவோம். இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். சின்ன ஸ்பூனால் நான் ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். இதை அப்படியே ஆறிட்டு இதை நுணுக்கிட்டு வந்து காமிக்கிறேன். பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருவோம். பொடி ரெடி ஆகிடுச்சு. பொடியை எடுத்து வச்சுட்டு நம்ம பூரியை போட்டுருவோம். இதை நைஸாக நம்ம இட்டுக்கணும். கொஞ்சமாக அரிசி மாவு லைட்டாக போட்டுக்கணும். அப்போ தான் நைஸாக நமக்கு வரும். பூரி வந்து நல்லா ஒரு மொறு மொறுன்னு வரும். ரொம்பவும் போட்டுற வேண்டாம், லைட்டாக தேவைக்கு ஏற்ப இட்டுட்டோம். இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக பண்ணிக்கணும். நமக்கு சின்ன மினி பூரியாக பூரியெல்லாம் போட்டு சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக வெட்டியாச்சு. எண்ணெய் சூடு வந்துட்டு இதில் போட்டுருவோம். மல்லி வச்ச பூரி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நேச்சுரல் கலரு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்சம் ரவா சேர்த்து போகிறதுனால நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா பொறு பொறுன்னு வெந்துடுச்சு. எடுத்துருவோம். நம்ம பூரியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டோம். அரைச்சி வச்சுருக்க பொடியை நம்ம அப்படியே மேலால் நல்லா பூரி மேலே தூவிடணும். தூவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா ஈவினிங் ஈஸியாக நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த இதை போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க. மல்லி வச்சு மினி பூரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணியிருந்தோம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.